வணக்கம். என்னோடய பேர் மரிய பெல்சின். நான் இப்போ செம்பருத்தி இயற்கை அங்காடின்னு நடத்திட்டுருக்கேன். இதில் முக்கியமாக நோய்களை தீர்க்கக்கூடிய விதத்தில் பொருட்களை இது பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் மூலிகை தலையணை, அதாவது இன்றைக்கி உள்ள சூழலில் தலைவலி, சைனஸ், ஒத்த தலைவலி, தூக்கமின்மை அப்படின்னு நிறைய நோய்களால் மக்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்க. அதுக்கு எளிய முறைகளில் அதாவது நம்மளை சுற்றி உள்ள மூலிகைகளை வச்சு எப்படி நோய்களை குணப்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த தலையணை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்பினேன். நான் என்னோடய அனுபவத்தின் மூலமாக இந்த இதை தலையணை தயாரிச்சிருக்கேன். சாதாரணமாக நொச்சி இலை பார்த்திங்கன்னா தலையில் உள்ள நீரெல்லாம் எடுக்கும். அதே மாதிரி ஒரு 10 வகையான மூலிகள், உதாரணமாக சொல்லப்போனால் நொச்சி, வேப்பிலை, மருதாணி பொதுவாக மனசுக்கு, அதாவது மனசை சாந்தப்படுத்தும், மனநோய்களை குணப்படுத்தும். நமக்கு உள்ளங்கை கால்களை கூட அதை அரைச்சி பூசலாம். அந்த வகையில் நம்ம தலையில் தலையணையில் வச்சு படுக்கும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். முக்கியமாக தூக்கமின்மைக்கு ரொம்ப நல்லது. அந்த வகையில் எல்லா மூலிகளும், இந்த புங்கை கூட நல்லது தான், அதுவும் மனசுக்கு நல்லது. அந்த மரத்தடியில் உட்காந்துட்டு வந்தாலே அதில் வரக்கூடிய காற்று ரொம்ப நமக்கு ரொம்ப மன சம்மந்தப்பட்ட நோய்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து ஆலையில் அரசையில் அந்த மாதிரி ஒரு 10 மூலிகைகள் இதில் சேர்த்துருக்கிறேன். நிச்சயமாக எல்லாமே இந்த இது நம்ம சுற்றி வளரக்கூடிய மூலிகைகள் தான். நீங்கள் விலை கொடுத்து வாங்கின அவசியம் இல்லை. மூலிகைகளை அடையாளம் கண்டு இந்தந்த மூலிகைகள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் பயன்படுத்தினா போதும். எல்லாமே எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் தான். இதை விலை கொடுத்து வாங்கின அவசியம்லாம் இல்லை. அதாவது இப்போ நொச்சி, வேப்பிலையும் பார்த்திங்கன்னா பெரிய மரங்களாக இருக்கும். சில மூலிகைகள் நீங்கள் சாதாரணமாக வீடுகளிலே வளர்ப்பாங்க, அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். இதை நீங்கள் பச்சையாக பயன்படுத்தாமல் கொஞ்சம் உலர வச்சு நிழலில் கூட காய வச்சுக்கலாம். அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அது கெட்டு போகாமல் இருக்கும், அந்த பூஞ்சானம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி. வெறுமனே மூலிகைகள் இல்லாமல் பஞ்சு பருத்தி பஞ்சு வைக்கிறோம். அதில் சாதாரணமாக நீங்கள் அந்த உரை பருத்தினால் இருந்தால் நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ஒரு இந்த தலையணை பயன்படுத்துறதுக்கு அதாவது ஒரு 3 மாதம் வரைக்கும் பயன்படுத்தலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அந்த எல்லாமே இலைகள்லாம் எடுத்துகிட்டு திரும்ப வேணால் புதுசாக வச்சு பயன்படுத்தலாம். இல்லைனா நீங்கள் புதிய தலையணை தான் வாங்க வேண்டியிருக்கும். இந்த மூலிகை தலையனோட விலை இப்போ பார்த்திங்கன்னா 300 ரூபாய், அதாவது 200 ரூபாயிலேருந்து பண்ணலாம். அது அளவு குறைவாக இருக்கனால கொஞ்சம் நம்ம தலையில் வச்சு பயன்படுத்துகிற அளவில் 300 ரூபாய் 400 ரூபாய் அளவில் பண்ணி கொடுக்குறோம். இது 3 மாதம் வரைக்கும் நம்ம வச்சு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்குன்னா அந்த இலைகளோட பவர் போயிடும் அப்படிங்கிறனால, தன்மை போயிருங்கனால திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இந்த தலையணை பார்த்திங்கன்னா தலைவலி, உத்த தலைவலி அதுக்கெலாம் சரியாக அதை நல்லா பயன்படுத்தக்கூடியது தான். முக்கியமாக அதை இதை வாங்கி பயன்படுத்தின 2 பேர் ஒத்த தலைவலியிலேருந்து விடுதலை பெற்றதாக சொன்னாங்க. அதாவது பல வருஷம் அலோபதி மருத்துவம்லாம் எடுத்துகிட்டு அதில் தீர்வு கிடைக்காம ரொம்ப அவதிப்பட்டதாக சொன்னாங்க. இந்த தலையணை பயன்படுத்தி 10 நாள்லேயே அவங்களுக்கு அந்த ஒத்த தலைவலி சரியாகுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களோட கணவர் அவரும் தலையணை பயன்படுத்தினதில் ஒரு முடிவு சொன்னார். என்னென்னா அவருக்கு காது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காது ஆப்ரேஷனால் அவர் தலைவலி வந்திருக்கு. இதுக்கு இவர் டெய்லி மாத்திரை போட்டு தான் அவரால் தூங்க முடியும். இந்த தலையணை பயன்படுத்தினதுக்கப்புறம் அதுலேருந்து அவர் விடுதலை பெற்றதாக சொன்னார். அது எனக்கு ஒரு பெரிய, அதாவது என்னென்னா அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்லாம் வரும் நான் எதிர்பார்க்கல. அதாவது வெறும் தலைவலி, ஒத்த தலைவலி, தூக்கமின்மை அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்காக தான் நான் தயாரித்தது. ஆனால் கூடுதலாக சில பயன்களும் கிடைக்கணுங்கும் போது அது உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. மக்களும் எவ்வளவோ செலவு பண்ணி அதை நம்ம அதுலேருந்து தீர்வு கிடைக்காமல் கஷ்டப்படும் போது இந்த ஒரு எளிமையான மூலிகைகளை தலையணை பயன்படுத்தி பயன்பெறலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன்.